வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு, காய்கறி எல்லாமே போட்டு ஒரே ஒன் பாட் குழம்புன்னு சொல்லுவாங்க, பொரிச்ச குழம்பு இது. அந்த ரொம்ப பாரம்பரியமான குழம்பு. இதை வந்து நம்ம டேஸ்ட்ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைப்பொங்கலுக்கு இந்த குழம்பு வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நியூ ரெசிபியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றிங்க, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாக்கா இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். காரக்குழம்பும் கிடையாது, குருமா குழம்பும் கிடையாது, பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் கண் பார்வையிலே ஊற்றுறேன், உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அளந்து கூட ஊற்றிங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. இது கொஞ்சம் நல்லா காயட்டும். ஒரு நான் 3 வெங்காயம் நல்லா, இதை இவ்வளோ மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் போட்டு நான் சாப்பரில் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இதிலே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முழுசாக போடுறதுனால நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். முழுசாக பூண்டு போட்டாக்கா பசங்கள்லாம் தூக்கி போட்டுடுவாங்க, குழந்தைங்கள்லாம். அதனால் இதிலே போட்டு ஒரு லேசாக ஒரு சுற்று சுற்றிட்டிங்கன்னா அது வந்து குழந்தைங்க வயிற்றுக்கும் போகும். இதிலே நம்ம 10 பல்லு பூண்டு போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுன்னு வந்துடலாம் இந்த சாப்பர்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட கடுகு போட்டுங்க. 2 டீஸ்பூன் கடுகு வெள்ளை உளுந்து போட்டுங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுங்க. 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகமும் போட்டுக்கணும். வந்து 1/2 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசனையாக இந்த குழம்புக்கு. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை சும்மா ஒரு கொட்டு போட்டுங்க. போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயமெல்லாம், வெங்காயமும் பூண்டும் 1-2 அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டுக்கணும். அப்புறம் பூண்டு வந்து ரொம்பவே மையலை, சும்மா 1-2 அடித்து வச்சிருக்கிறேன் நான். சும்மா பீட்டரில் போட்டு முழுக்க போட்டாலும் நீங்கள் போட்டுங்க, உங்கள் இஷ்டம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுங்க, கொஞ்சம் கலர் கொடுக்கும். மல்லித்தூள் போட்டுங்க 2 டீஸ்பூனு. சில்லி வந்து 1 டீஸ்பூன் போட்டுங்க. 1 டீஸ்பூன் கிட்ட ரெட் சில்லி பவுடர் போட்டுங்க. சாம்பார் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட சாம்பார் பவுடர் போட்டுங்க. மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா நம்ம கலந்து விடுவோம். இது நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், வெங்காயம் வதங்கின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம முள்ளங்கி இருக்குது இல்லையா, முள்ளங்கி 2 பெரிய முள்ளங்கி கொஞ்சோண்டு 2 முருங்கைக்காய், அவரைக்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, அவரைக்காய் 2 உருளைக்கிழங்கு. இது வந்து கோவக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நீங்கள் வச்சுருந்தா கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை, நான் போடலை. எந்த காய் வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்குது இல்லையா, அதிலே இந்த காய்கறியெல்லாம் போட்டு சும்மா லேசாக ஒரு வதக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு வதக்கு வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தில் இந்த காய்கறியை. புளியெல்லாம் இதுக்கு வந்து நிறையாவே ஊற்றக்கூடாது. ஒரு கொட்டைப்பாக்க அளவு தான் நான் புளி வந்து ஊற்றிருக்கேன். அதை வந்து நமக்கு அப்புறம் தான் ஊற்றணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஊற்றணும். ஃபர்ஸ்ட்லேயே புளியெல்லாம் ஊற்றக்கூடாது. இது வந்து கொஞ்சம் வதங்கணும். இந்த என்ன வெங்காயத்திலேயே இந்த காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். காயெல்லாம் உப்பு பிடிக்கணும் இல்லையா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு 7-8 தக்காளி, இதுக்கு வந்து தக்காளி தான் நிறையா போடணும். புளி குறைவாக போடுறோம் இல்லையா, அந்த புளிப்பு நம்ம குழம்பு தேவைன்னா நம்ம தக்காளி கூட போடணும். ஒரு 7-8 தக்காளி கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பூரியவாக நீங்கள் அடித்து நல்லா போட்டுங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நான் அரைச்சிங்க, நான் சாப்பிட்றலே போட்டு நான் அரைச்சிட்டேன். நான் நல்லா பூரியவாக இருக்கணும் அந்த தக்காளி. இதுவும் நல்லா இதுலேயே வதங்கணும். வதங்கட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காய் வேகிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் கிட்ட நான் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். கொஞ்சம் புளி வரம் கரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சம் வேகட்டும். இதிலே வந்து இன்னும் 1 டீஸ்பூன், முதல்ல 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் போட்டேன் இல்லையா, இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடுவோம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2-2.5 டம்ளர் கிட்டத்தட்ட நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த காய் வேகட்டும். வெந்த பிறகு கொஞ்சம் 1/4 வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காயெல்லாம் 1/4 வெந்துடுது. இதில் வந்து நான் ராஜ்மா பருப்பு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன் தனியாக. அதையும் இதிலே போட்டுடுவோம். இது போட்டு வச்சா நல்லாயிருக்கும், இந்த ராஜ்மா பருப்பு போட்டு குழம்பு வச்சா. ஒரு கொட்டைப்பாக்கு அளவு, இந்த அவ்வளோண்டு புளி நிறையா ஊற்றக்கூடாது இதுக்கு, கொஞ்சோண்டு புளி. இது இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே ஊற்றிடுவோம் அந்த புளியை கரைச்சி, வடிகட்டி வச்சுருக்கிறேன்.
தேங்காய் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து இந்த புளி ஊற்றணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சாதாரண காரக்குழம்பு மாதிரி இருக்காது, குருமா குழம்பு மாதிரியும் இருக்காது. இப்போ வந்து நம்ம மூடி வச்சுடுவோம் கொஞ்சம் நேரம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுடுங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான மாதிரியே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இந்த குழம்பு உப்பு காரமெல்லாம். இப்போ வந்து நான் மூடி வச்சுருப்பேன், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கும். புளி ஊற்றணும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சிருக்குமோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சொல்கிறோம் இல்லையா, அதையும் போட்டிருக்கிறேன். இதை நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1/4 மூடி தேங்காயும் 1 டீஸ்பூனு பெரிஞ்சு இருக்குமோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதை இப்போ ஊற்றிடுவோம். கடைசியாக தான் இதை ஊற்றணும். இதை ஊற்றி 1-5 நிமிஷம் சிம்மிலே வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இந்த பாருங்கள், அப்படியே எண்ணெய்லாம் எப்படி தெளிஞ்சு வந்திருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே இருக்கட்டும். திருப்பி 1-5 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் சிம்மிலே வச்சுடுங்க இந்த தேங்காய் ஊற்றி. ஏன்னா தேங்காய் ஊற்றணும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் நிறுத்திட்டோம்னா குழம்பு வந்து வீணாக போயிடும். காலையில் வச்ச குழம்பு சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும்னா வீணாக போயிடும். அதனால் வந்து தேங்காய் ஊற்றின பிறகும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும். இந்த மிக்சி கழுவின தண்ணி நான் 1/2 டம்ளர் கிட்டத்தட்ட நான் ஊற்றுறேன். நான் இதையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு நல்லா ஒரு மலை மலைன்னு கொதிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுத்திட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ராஜ்மா பருப்பு போடுறதுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கொண்டக்கடலை போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், இல்லை வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா கிரவுண்ட் நட்டு, அதை கூட ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பருப்பு இதில் கொஞ்சோண்டு கலந்தீங்கன்னா எல்லாமே 1 பாட் குழம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கறி 1 பாட் கறின்னு, அது இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்ச குழம்புன்னு இதுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புகள்லாம் நம்ம உடனே புளி ஊற்றிடுவோம், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிடுவோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசியில் தான் நம்ம புளி ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து கொஞ்சம் கொதி வரட்டேன். அப்புறமேட்டா நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நிறுத்திடுவோம். இப்போ கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் நிறுத்தின குழம்பை நிறுத்திட்டு இந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டீங்களா மூடி வச்சுடுங்க. டக்குன்னு மூடி வச்சுட்டு சாப்பிட்றப்ப நீங்கள் திறந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையும் இருக்கும். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.